விபத்து, இரண்டு சிறுவர்கள் பலி, பலர் காயம். கனடாவில் பகல் நேர சிறார் காப்பகத்தின் மீது பேருந்து மோதியதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை பகல் உள்ளூர் நேரப்படி 8:30 மணியளவில் லாவல் மான்ட்ரில் பகுதியில் குறித்த பேருந்து விபத்து நேர்ந்துள்ளது. காப்பகம் மீது பேருந்து மோதிய நிலையில் பல சிறார்கள் அந்த பேருந்துக்கு அடியில் சிக்கிக்கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பில் மான்ட்ரில் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், காயமடைந்த ஆறு குழந்தைகளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் ஆபத்து கட்டத்தை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி விபத்து தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டதும் தொடர்புடைய சிறார்களின் பெற்றோர்களும் காப்பகத்தில் உடனடியாக வந்து சேர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 51 வயதான அந்த பேருந்து சாரதியை போலீசார் கைது செய்துள்ளதாகவும், அவர் மீது படுகொலை மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நகரின் பொது போக்குவரத்து சேவையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பேரனே இதுவரை எந்த விபத்திலும் சிக்கியதாக தகவல் இல்லை என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விரிவான விசாரணை இந்த விவகாரத்தில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதனிடையே பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ இந்த சம்பவம் தொடர்பில் குறிப்பிடுகையில், இதயம் கனக்கிறது. பெற்றோர்கள், சிறார்கள், ஊழியர்களின் வலியினை, துயரத்தை வரும் வார்த்தைகளால் நீக்கிவிட முடியாது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.